இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு தரப்புலேருந்து டிஎன்எஸ்டிசம் சொல்லக்கூடிய பஸ் ஊழியர்கள் நியமனத்தில் வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,700 மேற்பட்ட பஸ் ஊழியர்கள் நியமனம் விரைவில் நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 6,200 பணியிடங்களை நிரப்பும் வகையில் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு முடிந்து தற்பொழுது அரசு போக்குவரத்து கழகங்கள் பஸ்கள் முழு வீச்சில் இயங்கப்படுகின்றன. இருப்பினும் ஓட்டுநர் நடத்துனருடன் பற்றாக்குறையால் பல வழித்தடங்களில் பஸ்கள் நிறுத்தப்படுகின்றன. இதை தவிர்க்கும் வகையில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக அதிகாரிகள்ட்ட கேட்ட குவஸ்டினுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது 20,000 மேற்பட்ட அரசு பஸ்கள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து கழக பணிமனைகளில் பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ளதால் சீரான இயக்கமும் பராமரிப்பும் பாதிக்கப்படுகிறது. இது குறித்து அரசு தெரிவித்திருப்பதாவது, பணிமனைகள் வாரியாக ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர்களின் காலி பணியிடங்கள் விரைந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கள் 1,500 உட்பட 6,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. முழு விவரங்கள் கிடைத்து காலி பணியிடங்கள் நிரப்பும் நடவடிக்கை ஓரிரு மாதங்களில் துவங்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இன்ஃபர்மேஷன் தற்பொழுது ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. மேலும் பஸ்காமாலேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு எந்தெந்த மாதிரியான வேகன்சிலாம் வருது அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மினிமம் 8வகுப்புலேருந்து டிகிரி படித்தவங்க வரைய பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியில் வேலை இருக்குது. எந்தெந்த மாதிரியான வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர், கண்டக்டர், இன்ஜினியர், மெக்கானிக், டிப்ளமோ படித்தவங்களுக்கும் இதில் வேகன்சி இருக்குது. டெக்னிக்கல் ஸ்டாஃபாக போடுவாங்க. எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், ஐடிஐ படித்தவங்களுக்கு எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், டர்னர், வெல்டர் இந்த மாதிரி போடுவாங்க. 12th படித்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி வேகன்சி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசிஎம் சொல்லக்கூடிய இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் உங்களுக்கு வேகன்சி இருக்குது. கூடிய விரைவில் இதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க. இதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்ற டீட்டெயில் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமலையும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சேலரி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமலையும் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தான் வீடியோ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.